தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானருக்கு வந்து பயங்கர ஒரு ஹைப் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு கருத்து சொன்னால் கூட யாரையாவது வந்து போட்டு தள்ளிட்டு அதை வந்து போலீஸை தேட விட்டு யார் கொலை பண்ணியிருப்பா யார் கொலை பண்ணியிருப்பான்னு தேட விட்டு நம்மளை யோசிக்க விட்டு கடைசியாக வந்து அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கோ அது எதனால ஒரு காரணமோ அந்த ஒரு ரீசனிங்கை கொடுத்துட்டு அப்படியே வந்து கதையை வந்து முடிச்சிடுறது தான் ஒரு ஒரு வழக்கமாக இப்போ போயிட்டுருக்குது. அந்த வரிசையில் வந்து இறுதி பக்கம் அப்படின்ற ஒரு படம் வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்குது. அம்ருதா ஸ்ரீனிவாசன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்கள இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சில படங்களில் பார்த்துருப்பீங்க, மேயாதமான், அப்புறம் கள்ளச்சிரிப்பு, அப்புறம் வந்து லிவின்லாம் வந்து யூடியூப் கண்டென்ட்டு. ஸோ இது எல்லாமே அவங்க சூஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒன்று படத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நார்மல் கிரிஞ்சு கண்டென்ட்டாக அவங்க வந்து செலக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த இறுதி பக்கம் த லாஸ்ட் பேஜ் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்த்தேன். என்ன இந்த படத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பாக சொல்ல முடியும், எந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேனில் டைட் பண்ண முடியும். நம்ம ஓகே ஒரு கதை எழுதும்போது ஓகே கடைசியாக ஒரு கடைசி ரீலுக்கு முன்னாடி ரீலில் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கணுமே அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கை போட்டு சுபம் போட்டு முடிகிற ஒரு டெம்ப்ளேட்டெல்லாம் இல்லாமல் கடைசி ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் யார் பண்ணியிருப்பா யார் பண்ணியிருப்பான்னு உங்களை வந்து யோசிக்க விட்டே ஓகே நம்ம படம் பார்க்கும்போதே நம்மளுக்கு புரியும் இந்த இடத்துல இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரீசனிங் கொடுத்து படத்தை முடிச்சிருக்கலாம், இவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்லை, டேரக்டர் வந்து இல்லை இல்லை எல்லாம் ஏமாற்றிக்கிட்டே இருக்கணும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கணும்னு கடைசி வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் அவர் வந்து அதை ரிவீல் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அதுவும் அவரோட கொடுக்குற ரீசனிங் இந்த படத்துக்கு அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஜஸ்டிஃபைங்காக இருக்குது அப்படின்றது தான் ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி இந்த படம் அமிர்தா ஸ்ரீனிவாசன் அவங்களோட ஃப்ரேம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. படம் எந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் அம்ருதா அவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆத்தென்டிக்காக அவங்களுக்கு கொடுக்குற லைட்டிங்காக இருக்கட்டும், ஒரு சைட் ப்ளூ ஒரு சைட் ரெட்டு இந்த மாதிரி விஷயங்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாமே பயங்கர ஒரு குவாலிட்டியாக இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃப்ரேம்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும் அந்த போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸாக இருக்கட்டும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் லெவலுக்கு தான் எடுத்துருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. டிஐ கூட பெருசாக ஒர்க் பண்ணல, அம்ருதாவோட சீன்ஸ் எல்லாம் பண்ண அளவுக்கு மற்ற சீன்ஸ்லாம் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் படம் பயங்கர ஒரு கண்டென்ட்ஃபுல்லான ஒரு சமோசாவாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கடித்து சாப்பிட தான் தோணுதே தவிர அது கிறிஸ்பாக இல்லை அது எதுன்னு சொல்ல தோணல. ஸோ பயங்கரமான ஒரு கண்டென்ட் இந்த படம். ஸோ படம் ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா அம்ருதா ஸ்ரீனிவாசன் அவங்களோட டெத்துலேருந்து அவங்க வீட்டில் வச்சே ஒருத்தர் வந்து ஒரு மர்ம நபர் வந்து போட்டு தள்ளிடுறாரு. அது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே ஓகே செகண்ட் ஹாஃபில் தான் இதை ரிவீல் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த சீன்லேயே கில்லரை பிடிச்சிடறாங்க. ஏன்னா அது படம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சா அவ்வளோதானா ஷார்ட் ஃபிலிமா அப்படின்னு பைலட் ஃபிலிம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிச்சா கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கதை எங்கெல்லாம் போகுது அது எப்படிலாம் ட்விஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ். இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, படத்தில் நிறைய ஹிட்டன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நீங்கள் படம் பார்க்கக்கூடிய அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய சீனை வந்து இந்த ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் அதை நோட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஒரு கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்குது. செகண்ட் டைம் இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து நோட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு ஒரு சம பியூட்டியான ஒரு விஷயமே. ஸோ அம்ருதா ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து ஒரு ரைட்டராக இருக்காங்க, ஒரு நாவலிஸ்ட், அவங்க வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய புக் பப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்க ஒரு புக் பப்ளிஷ் பண்ணணும்னா அந்த ஒரு விஷயத்தை அவங்க லைஃப்பில் பார்த்துருக்கணும் இல்லை அதை அவங்க ஃபீல் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் வச்சு தான் அவங்க வந்து அப்போ தான் அந்த ஒரு கதையை வந்து கதையாக மட்டும் இல்லாமல் அதுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ஸோ அது மூலயமா அதனால என்னெல்லாம் நடக்குது, அவங்க கதைக்காக எந்த ரேஞ்சுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த படத்தோட ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரியே. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட், ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க அப்படின்றதான் உண்மை. படத்தில் அடுத்தடுத்த சீன் வந்து இதுதான் வரப்போகுது அப்படின்றது இங்கே நினச்சாலும் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வேறு எங்கெங்கேயோ போகுது. ஸோ அது அவங்க கொடுக்குற ரீசனிங்கும் ரொம்ப ஜஸ்டிஃபைங்காக இருக்கனால நம்ம பெருசாக அந்த குவாலிட்டி மேலேயோ அது மேலேயோ இது மேலேயோ நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் தாண்டி படத்தில் பிஜிஎம் இதெல்லாமே ரொம்ப சட்டிலாக தான் இருக்குது. படத்தில் வர மீதி ஆர்டிஸ்ட் எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ ஃபேஸஸ் அப்படின்றனால நம்ம யாருப்பா அந்த கல்பிரிட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து கெஸ்ஸே பண்ண முடியல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த போலீஸாக நடிச்சிருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ஆத்தென்டிக்காக ஒரு போலீஸ் எப்படி பேசிகிட்டு இருப்பார், ஒரு பொண்ணு புதுசாக வந்திருக்காருன்னா அவங்க பேர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு அவங்க சொல்லி முடிச்சோடனே அப்படியான்னு கூட கேட்காம அடுத்த க்வெஸ்சனுக்கு உடச்சி போயிடுவார். அதான் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து அங்கே அந்த
ஜோனுக்கு வந்து ரெஸ்பான்ஸு லைக் ஸ்மைலியாக போட மாட்டார், போலீஸ் ஸ்டாப் தான் இருப்பார் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதில் வர அந்த ஏட்டையாவாக இருக்கட்டும், அவரும் அங்கங்கே வந்து ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அமிர்தாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸாக ரெண்டு பேர் வராங்க, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜஸ்டிஃபைங்காக தான் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேர் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் படம் ஃபுல்லாக. ஸோ படம் ஃபுல்லாக யார் பண்ணியிருப்பா யார் பண்ணியிருப்பான்ற ஒரு ஜோன் தான், அதை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இறுதி பக்கம் அமிர்தா ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நயன்தாராவுக்கு எப்படி வந்து எல்லாரும் வந்து பயங்கரமான ஸ்டோரி ஃபீமேல் சென்ட்ரிக்காக வந்து யோசிச்சு வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு சூற்று மாதிரி இல்லைனாலும் ஒரு ஓயோ ரூமாவது போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான கேரக்டர்ஸாக பண்ணிருக்காங்க அமிர்தா ஸ்ரீனிவாசன். ஸோ இந்த படமும் பயங்கர ஸ்ட்ராங்காக டேரிங்கான ஒரு ரோல் தான். ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது படத்தில், அந்த மெசேஜ் நீங்கள் ஒத்துக்கலாம் ஒத்துக்காமையும் போகலாம், அது உங்கள் பக்கம். அதெல்லாம் தாண்டி படமாக இந்த படம் ஒரு ஸ்கிரிப்டாக ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த மூவி பஃப்ஸ் வித் த முட்டை பஃப்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.